என்ன ஆன்லைன்ல வெப்சைட்ல போய் நீங்க இது பண்றீங்கல்ல உங்க உங்களுடைய அந்த பயோடேட்டா ஃபில் பண்றீங்கல்ல அந்த ஷீட் தான் அது ஆமா டெக்ஸ்ட் பாக்ஸ் இதுல ஒரு பாக்ஸ் வந்து போடுங்க இதெல்லாம் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி சொல்லுங்க registration okay va spelling the bar the font change panna mudiyum illa cut la sir ah theriyum sir okay okay idhu mari neenga podunga adutha vandu text box la inga drag pandrom idhu ella enna nam varunradha therinjikkanum mudho first name varuma sir நேம் வந்து என்ன சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் இதுக்கு வந்து பெருசு படுத்துறதுக்கு இங்க ஃபான்ட் நீங்க நீங்க சேஞ்ச் பண்ணலாம் ஓகேவா ஃபான்ட் சைஸ் நீங்க யூஸ் பண்ணலாம் பண்ணிக்கோ மறுபடியும் இந்த இடத்துல நான் பண்றேன் என்ன வரும் அட்ரஸ் அட்ரஸ் அதே மாதிரி மறுபடியும் டிராக் பண்ணிக்கோ டபுள் கிளிக் பண்ணு குவாலிஃபிகேஷன் qualification next father name badala f name kudukuren naan okay va father name badala okay okay sir adutathu vandu father name irukatom contact moda potom already alt tab check track pannikira select pannikko gender kandipa kekpaangala gender யாரோட ஜெண்டர்ன்ற மிஸ்டேக் வரும் அதனால ஃாதர் வந்து லாஸ்ட் ஆக வரணும் இல்ல ஃபர்ஸ்ட்லயே போட்டுருங்க அடுத்து வந்து இந்த மெசேஜ் பாக்ஸ் னு சொல்லிட்டு வந்து கொடுப்பாங்க அப்புறம் அது குவாலிஃபிகேஷன் போட்டாச்சு कांटेक्ट மதர் நேம் வேணும் மதர் நேம் கொடுத்துக்கலாம் நீங்க ஓகேவா மெசேஜ் பாக்ஸ் னு சொல்லிட்டு டேட்டா பேஸ் மெசேஜ் பாக்ஸ் போட்டுக்கலாம் ஓகே இது வந்து வெறும் டெக்ஸ்ட் கண்டென்ட் தான் இது வெறும் டெக்ஸ்ட் தான் இதுல எதுவுமே பண்ண போறது இல்ல நம்ம என்ன செலக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணிட்டு நேரம் அலைன் அலைன் வந்துட்டீங்கன்னா சென்ட்ரல் லைன் பண்ணிக்கலாம் சார் இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கலாம் சென்ட்ரல் லைன் இல்லைன்னா லெஃப்ட் அலைன் பண்ணிக்கலாம் அலைன்மெண்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க அது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு ஓகேவா நகர்த்தீங்கன்னா நகரும் அது மாதிரி ஃப்ரீ ஸ்பேசிங் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஃப்ரீ ஸ்பேசிங் ஈக்குவல் ஸ்பேசிங் கிடைச்சி அடுத்தது ஒரு சப்மிட் பட்டன் இதுல ஏதோ ஒரு கலர் வைக்கிறேன் கிரீன் கலர் வைக்கிறேன் சப்மிட் பட்டன் இங்க வைக்கிறேன் நீங்க வேணா இங்க அடிஷனலா ஆட் பண்ணிக்கோ அப்படியே ஆல்ட் பிடிச்சு மறுபடியும் இந்த சைடுல ஒரு பட்டன் வச்சிடலாம் டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கிறேன் இதுல ஒரு காப்பி எடுத்துக்கோ எடுத்துட்டு சப்மிட் ஃபாண்ட் கொஞ்சம் சின்னதாக்கோ அதே மாதிரி இந்த பாக்ஸும் கொஞ்சம் சின்னதாக்கோ அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும் இது வந்து இது மறையுது தெரியுதா ஏன் கேட்டால் இது வந்து காப்பி எடுத்தணும் அதனால மறையுது இது என்ன பண்ணணும் F7 லேயர் ப்ராப்பர்ட்டி F7 தெரியும்ல தம்பி லேயர் ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கோம் நம்ம சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்ல அது வந்து எதுக்கு மேலே இருக்குன்னு பார்த்துக்கோம் மேலே தூக்கிட்டு வச்சுருக்கோம் வச்சுச்சா ஓகே இப்போ என்ன பண்ணணும் அதே மாதிரியே ஆல்ட் பிடிச்சி ட்ராக் பண்ணிக்கோ இந்த இடத்துல தான் வைக்கிறோம் கிளியர் கிளியர் சொல்லி டைப் பண்ணிக்கோ ஓகே இது மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு அடிஷனல் ஆப்ஷன் இருக்கு பயிலாம் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு பிறகு பிரிண்ட் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுக்கணும்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வைப்பாங்க அது வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் என்ன பண்ணிடுறேன் பிரிண்ட்னு ஒரு பட்டனை நானே டிக்ளேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன் அதனால இதை வந்து ஓகேவா ஓகே சார் இப்ப இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க அது எதுக்கு நேரா ஒரு வந்து பாக்ஸ் ஒன்னு போட்டுக்கோங்க இந்த மாதிரி பாக்ஸ் ஒன்னு போட்டுக்கோங்க
கனெக்ட் பண்ணி கரெக்டா வச்சிருங்க. ஓகே, இப்ப ப்ரோமோ பாக்ஸ்ல கிளிக்ல ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் டைப் பண்ணிக்கோ, உங்க குவாலிஃபிகேஷன் பாக்ஸ ஆன் கிளிக் டிக் பண்ணிக்கணும். ஓகே சார். சார் கேக்கல. சார் நீங்க பேசுறது கேக்கல சார். பேசுறது கேக்குதா? இப்பதான் சார் கேக்குது. ஹலோ, ரஞ்சித் சார். சார் ஹலோ சார், நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது சார். ஹலோ அப்படி சொல்லிட்டு போட்டுக்கிறேன். போட்டுட்டு ப்ரெஸ் கிளிக் பண்ணுங்க. இங்க 10th கீழே வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் 12th கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் கொடுத்துருங்க. 12th வந்துடும். யூஜி அப்புறம் பிஜி, இந்த மாதிரி என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதை நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே சார், ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் கான்டாக்ட் நம்பர், கான்டாக்ட் நம்பரும் அப்படிதான். கான்டாக்ட் நம்பர்ல டெக்ஸ்ட் ஃபீல்ட்ல டிக் பண்ணிக்கணும், ஆன் கிளிக்க டிக் பண்ணிக்கணும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஆன் கிளிக் டிக் பண்ணனும். மறந்துறப்ப ஓகே சார். ஓகே சார், இதுக்கு ஆன் கிளிக். ஆனா இதுல மட்டும் மல்டி லைன். சரி, அடுத்து வந்து ஃபாதர் நேம். ஃபாதர் நேம் அப்படிதான், டெக்ஸ்ட் ஃபீல்ட கிளிக் பண்ணிக்க வேண்டியதா. கிளிக் பண்ணிட்டு இதுல மல்டி லைன் தேவைப்படாது. புரிஞ்சுதான்? இங்க போயிட்டு பட்டன், சாரி செக் பாக்ஸ், செக் பாக்ஸ், செக் பாக்ஸ். ஓகே சார். ஓகே சார். ரேடியோ பட்டன், ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே சார், கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, ரேடியோ பட்டன் தான செக் பாக்ஸ் கொடுத்தோம். செக் பாக்ஸ் தான், சாரி செக் பாக்ஸ் தான். ஆன் கிளிக் ரிக்வயர்ட், கண்டிப்பா ரிக்வயர்ட் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த பாக்ஸ்லயே என்ன பண்ணிடுறேன், செக் பாக்ஸ் கொடுத்துறேன். ஆன் கிளிக் கொடுத்துறோம். இது மட்டும் இது போதும், டிக்ல தான் இருக்கும், நம்ம மாத்திக்கலாம். அது வந்து நம்மளுடைய வேலை. இப்போதைக்கு நம்ம இதை டிசைன் பண்ணி அனுப்பிச்சிருவோம். டிசைனர் தான் இதை மாத்துவாங்க. ஓகேவா? கோடிங்ல மாத்திப்பாங்க. ஓகே, இது வரைக்கும் ஓகே. இப்ப பட்டன் என்ன பண்ண போறோம், பட்டன் கிளிக் பண்ணாக்கா சப்மிட் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்க போறோம். பட்டன்ல கிளிக் பண்ணிடுங்க. பட்டனை வந்து இந்த கலர் பாக்ஸ் விட்டுருங்க. டெக்ஸ்ட் போடுங்க, டெக்ஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் ஃபார்ம் கிளிக் பண்ணேன். இந்த இடத்துல கிரியேட் ஆயிடும். இங்க சப்மிட் பட்டன் கிரியேட் ஆயிடும். ஓகே, புரியதா? ஓகே சார். ஓகே, இப்போ இந்த சப்மிட் பட்டன் கிளிக் ஆன உடனே சப்மிட் ஆன உடனே அடுத்த பேஜ் போகும்ல, அந்த ஆப்ஷன் நீங்க கொடுக்கணும் அப்படினா இதுலயே இன்னொரு ஆப்ஷனையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எங்க போறோம்? இந்த இடத்துல புரியுதா? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் வந்து கிளியர் பட்டன். கிளியர் பட்டனை எடுத்துக்கிறேன். கிளியர் பட்டனுக்கு முதல்ல பட்டனை கிளிக் பண்ணணும், அப்புறம் ஆன் கிளிக் கிளிக் பண்ணணும், பிளஸ் கிளிக் பண்ணணும். இங்க கிளியர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எங்க ஆக்ஷன்ல கிளியர் ஃபார்ம், ஆக்ஷன்ல கிளியர் ஃபார்ம். ஓகே சார். ஸ்லோ போவா? இல்ல இல்ல சார், நார்மலா கரெக்டா தான் சார். கிளியர் ஃபார்ம், கிளியர் ஃபார்ம் கொடுத்துட்டு அப்படியே விட்டுற வேண்டியதுதான். ஒரு பெரிய விஷயம் கிடையாது.
இதுல இன்னொருதான் ஆப்ஷன் ஏதாவது தேவைப்படுதுன்னா நீங்க இங்க செக் பண்ணி பாக்கலாம். இல்ல ஏதாவது நீ ஆட் பண்ண முடியுமா, இல்ல நெக்ஸ்ட் பேஜ் கிளியர் ஆனாலே நெக்ஸ்ட் பேஜ் போற மாதிரி காட்டலாமா, இல்ல மெசேஜ் பாக்ஸ் கொடுக்கலாமா, அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ரைட்டா? அடுத்தது இந்த ஃபார்ம் நான் சப்மிட் பண்ணிடுறேன் சார், சப்மிட் பண்றதுக்கு வந்து ஒரு பிரிண்ட் எடுக்கணும், எனக்கு எனக்கு ஒரு பிரிண்ட் வேணும் அப்படின்னா இந்த பிரிண்டை கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆன் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆக்ஷன்ல பிளஸ் கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல பிரிண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, புரியுதா? இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். எப்படி எக்ஸ்போர்ட் பண்றோம்னு பாருங்க, இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்? கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வரும். கண்ட்ரோல் இப்ப நான் ஆல்ரெடி ஃபார்ம் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கேன். இப்ப நான் நம்ம பண்ண ஃபார்ம் எக்ஸ்போர்ட் பண்ண போறேன். இதுக்கெல்லாம் பேர் கொடுக்கலாம், ஆன்லைன் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் நான். ஓகேவா? ஓகே சார். ஆன்லைன் ஷீட்னு சொல்லிட்டு டெஸ்க்டாப்ல சேவ் பண்றேன். இன்ட்ராக்டிவ் முக்கியமானது என்னன்னா அடோப் பிடிஎஃப் இன்ட்ராக்டிவ்ல சேவ் பண்ணணும். அடோப் பிடிஎஃப் பிரிண்ட்ல சேவ் பண்ணக்கூடாது, புரியுதா? இதுதான் இன்ட்ராக்டிவ் வச்சுட்டு சேவ் கொடுக்கணும். இதுல செட்டப்ஸ் கேக்கும். இதுல என்ன பண்ணோம், ரெசல்யூஷன் 300 இருக்கா செக் பண்ணிக்கணும், எத்தனை பேजेस எல்லாம் இருக்கோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் போணும். இப்போ பேஜ் இருந்துச்சுனா பேஜ், நம்ம சிங்கிள் பேஜ் தான் வச்சிருக்கோம் அதனால தேவையில்லை. அது செக்யூரிட்டி ஆப்ஷன் இருக்கு, PDF க்கு செக்யூரிட்டி போடுவாங்கல, பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணுவாங்கல, அது வேணாலும் நீங்க செக்யூரிட்டி கொடுத்துட்டு இந்த இடத்துல ரிக்வயர்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டீங்கன்னா பாஸ்வேர்ட் இருந்தா தான் ஓபன் பண்ண முடியும். 1 2 3 4 அப்படி சொல்லிட்டு நான் கொடுக்கறேன். ஓகேவா? இது இந்த வர்க் ஆகும் வந்து இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துறேன். பாஸ்வேர்ட் கேக்குது பாத்தியா, 1 2 3. ஓகே ஓகே கொடுத்துட்டா எக்ஸ்போர்ட் ஆயிடும் PDF ஜெனரேட்டிங். டெஸ்க்டாப் போயிடுறேன். டெஸ்க்டாப் தெரியதா? தெரியல சார். தெரியலையா? ஒரு நிமிஷம், தெரியல, நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். டெஸ்க்டாப் காமிக்கிறேன். இப்போ தெரியதா? ஆ தெரியுது சார். ஆ ஓகே. இப்போ டெஸ்க்டாப்ல இத நான் கிளிக் பண்ணல. ஆ அடோப் பிடிஎஃப் இதல பாத்தீனா இது 1 2 3 4 குடுக்குறேன் பாஸ்வேர்ட். கொடுத்துட்டு ஓபன் பண்ணு சார். விஷுவல் வந்துரும். இப்போ தெரியதா விஷுவல்? ஆ தெரியுது சார். பிடிஎஃப் ஒன் தெரியதா? ஆ தெரியுது சார். ஆ ஃபார்ம் ஷீட் மாதிரி ஒன் தெரியுதுலடா இப்போ. அத நாம பண்ணது. ஆ தெரி தெரியுது சார். ஓகே ஓகே ஓகே. ஓகே. ஐயோ ஸ்லோ ஆயிடுச்சு.